இப்படி டன் கணக்கில் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா குடும்பம் பத்திரிகை எல்லாம் கீழே எடுக்கல பாய் வீட்டு கல்யாணம் பேனரை உடனே மண்டபத்துக்குள்ள பூந்துட்டோம் உள்ள வந்து மண்டபத்தை பார்த்தா இது மண்டபமா இல்ல மாளிகையா அப்படின்ற அளவுக்கு பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு பயங்கர பிரம்மாண்டமா இருந்தது அந்த அளவுக்கு அப்படியே ரெஸ்ட் நம்ம சாப்பிடற இடத்துக்கு போனா தம்பி நீங்க வெஜிடேரியனா இல்ல நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க யாரை பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க நான் எப்போதுமே நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னோன்னு

கொதவின்ற மாதிரி கையால் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஐஸ்கிரீம் பக்கம் போய் லைன் இல்லைனா பிளாக் கரண்ட் வெண்ணிலா ஸ்ட்ராபெரி பிஸ்தா இதில் எந்த ஃபிளேவர் தம்பி உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டோம்னா அட என்ன இப்படி கேட்டு போட்டீங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா இந்த பொம்மையில் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு அண்ணா அழகாக நின்று பீடா மடிச்சு கொடுத்துருந்தாரு அதை வாங்கி சொருவிக்கிட்டு அப்படியே வெளியில் வந்தால் ரிட்டன் கிஃப்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு நர்சரியாக வச்சிருந்தாங்க அதில் நமக்கு தேவையான ரெண்டு செடியை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீங்களும் இது மாதிரி அன்னோன் மேரேஜில் போயிட்டு அன்லிமிடெட் பிரியாணி அச்சு நாக் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்